அமில வீச்சு எனும் பயங்கரத்தை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்திய உச்சநீதிமன்றம் 2015 அமில வீச்சினால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு மாநில அரசு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், சம்பவம் நடந்து 15 நாட்களுக்குள் 1 லட்சம் ரூபாயை கொடுக்க வேண்டும், மீதமுள்ள 2 லட்சம் ரூபாயை 2 மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதாகவும், டெல்லியில் 2005 அமில வீச்சு காலான லக்ஷ்மி என்ற பெண் தொடர்ந்த வழக்கில்தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அமில வீச்சு என்பது பெரும்பாலும் பெண்களை குறிவைத்தே நடத்தப்படுவதாகவும், காதலை நிராகரித்தவர்கள், திருமணம் செய்ய மறுத்தவர்கள், வரதட்சணை கொண்டுவர இயலாதவர்கள் என பலதரப்பட்ட பெண்கள் இந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும், உலகின் பல நாடுகளிலும் அமில வீச்சு என்னும் வன்முறை நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், கம்போடியா, உகாண்டா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில்தான் இது அதிக எண்ணிக்கையில் நடப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சட்ட கமிஷன் 2008 சமர்ப்பித்த தனது 226 அறிக்கையில் அமில வீச்சு என்னும் வன்முறை குறித்து விரிவாக குறிப்பிட்டு அதை தடுப்பதற்கென சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என வலியுறுத்தியிருந்ததாகவும், அமில வீச்சால் பாதிக்கப்படுவோருக்கு இழப்பீடு மற்றும் அவர்களது மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகள், அமில விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த சட்டம் இருக்க வேண்டும் என்றும் அது கூறியிருந்ததாகவும், ஆனால் ஒன்றிய அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்றும், டெல்லி பாலியல் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு அமைக்கப்பட்ட நீதிபதி வர்மா கமிட்டியும் தனது அறிக்கையில் சட்ட கமிஷனின் கருத்துக்களை எடுத்துக்காட்டி தனியே இதற்கென சட்டம் இயற்ற வேண்டுமென வலியுறுத்தியிருந்ததாகவும், அதன் பின்னர் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கென சட்டம் இயற்ற ஒன்றிய அரசு அமில வீச்சு வன்முறையை தடுப்பதற்கென தனியே சட்டம் இயற்றாமல் அலட்சியம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அபாயகரமான முறையில் கொடுங்காயம் ஏற்படுத்துவது என்ற வகையில் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 326 தான் இந்த குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும், ஆனால் அமில வீச்சு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் காரணத்தால் பிரிவு 307 பயன்படுத்த வேண்டும் என 2008 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றில் சுட்டிக்காட்டிய பிறகே காவல்துறை அதை பயன்படுத்துகிறது என்றும், குற்றவியல் திருத்த சட்டம் 2013 மூலம் இந்திய தண்டனை சட்டம் 1860 அமில வீச்சு தொடர்பாக 2 பிரிவுகள் சேர்க்கப்பட்டன என்றும், 326A அமில வீச்சு தாக்குதலில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை என கூறுகிறது என்றும், பிரிவு 326B அமிலத்தை அமிலத்தன்மை கொண்ட அல்லது அரிக்கும் தன்மை அல்லது எரியும் தன்மை கொண்ட எந்த ஒரு பொருளும் வடுக்கல் அல்லது சிதைவு அல்லது தற்காலிக அல்லது நிரந்தர இயலாமைக்கு வழிவகுக்கும் உடல் காயத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது என குறிப்பிடுகிறது என்றும், CRPC செய்யப்பட்ட திருத்தம் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்குவது பற்றி விவரிக்கிறது என்றும், உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் அமில விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கும் சில நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என்றும், நச்சுப் பொருட்கள் குறித்த 1919 சட்டத்தின் கீழ் அமில விற்பனையை வகைப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் கூறியிருக்கிறது என்றும், இதற்காக மாநில அரசுகள் தனிய விதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் சட்ட ஆணையம், வர்மா கமிஷன் ஆகியவற்றின் பரிந்துரைப்படியும் அமில வீச்சு என்னும் பயங்கரத்தை தடுப்பதற்கு ஒன்றிய அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் அமில வீச்சு என்னும் பயங்கரத்தை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளார்.